இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்தின் ஆதாரமாக சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என் ஆளும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கூறுவார்களாக மறுபடியும்மாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழி கூறுவார்களாக என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை நான் கவனிக்கிறேன் ஒன்று நிபந்தனையை பார்க்கிறோம் இரண்டாவதாக வாக்கு பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் இந்த மூன்று காரியத்தை நாம் கவனிக்கலாம் முதலாவதாக நாம் கவனிக்க விரும்புகிற காரியம் நிபந்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேண்டும் ஆசிர்வாதங்கள் நமக்கு வேண்டும் ஆனால் நிபந்தனைகளை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை அதை அதிகமாய் விரும்புவதும் இல்லை ஆண்டுடைய வாக்குத்தத்துவத்தை தேடுகிறோம் அதனால் வருகிற ஆசிர்வாதங்களை தேடுகிறோம் ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை கவனிப்பதில்லை ஆனால் நிபந்தனை இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லை என்பதை நாம் கவனமாக கவனித்து ஆக வேண்டும் எங்கெல்லாம் வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நிபந்தனைகளும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்து ஆக வேண்டும் இந்த வசனத்தில் நிபந்தனைகளை பார்ப்போமானால் உம்மை நம்புகிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே பார்க்கும் பொழுது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை நம்புகிறவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கும் தான் தேவன் இந்த வசனத்திலே வாக்கு ஆசிர்வாதமும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்புகிறது என்று சொன்னால் என்ன யாரை கேட்டாலும் நானும் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அநேக நேரத்தில் அநேகர் அவரை நம்புவது கிடையாது நம்புவதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் ஒரு காரியத்தை நாம் அங்கே கவனிக்க முடியும் யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இருபத்தி நான்காவது வசனம் அப்படியிருந்தும் ஏசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து அநேகர் அவரை நம்பினார்கள் என்று சொல்லி இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அவர்கள் நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் அறிந்திருந்தார் காரணம் அவர் உள்ளத்தை பார்க்கக்கூடியவராக இருந்தார் அவர்கள் பார்த்ததினால் நம்பினார்கள் மற்றபடி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை இங்கே வாசிக்கும் பொழுது உம்மை நம்புகிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்புகிறது என்று சொன்னால் ஆபத்தான நேரத்திலே அல்லது நான் விரும்பினதை தேவனனுக்கு கொடுக்காத சூழ்நிலையிலே நாம் அவரை நம்புகிறோமா அதுதான் உண்மையான நம்பிக்கை ஆகும் ஆப்ரஹாமின் வாழ்க்கையிலே கவனிப்போமானால் ஆண்டவர் அவனை அழைத்தார் பிள்ளை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆசிர்வதிப்பேன் அவன் ஜனத்தை பண்ணுவேன் என்று சொன்னார் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவனை காக்க வைத்தார் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது சாராளின் கர்ப்பம் செத்து போயிற்று ஆப்ரஹாமும் மிகுந்த வயதுள்ளவனாக மாறிவிட்டான் எல்லாமே நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் கூடாரத்திற்கு வெளியே அவனை வரவழைத்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார் நட்சத்திரங்களை என்ன கூடுமா எண்ண கூடுமானால் உன் ஜனத்தையும் எண்ண முடியும் கடற்கரை மணலத்தனியாய் உன் ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி ஆதியாகமாம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறோம் ஆம் நம்புவதற்கு காரியங்கள் ஒன்றும் இல்லாத பொழுதும் அவரை நம்பின மனிதன் ஆப்ரஹாம் அதனால்தான் ஆப்ரஹாமை தெய்வன் ஆசிர்வதித்தார் ஆப்ரஹாமை தேவன் கைவிடவில்லை என்பதை எல்லாம் பார்க்கிறோம் நம்பிக்கை என்பது இதுதான் நம்ப முடியாத சூழ்நிலையிலே ஒன்றும் இல்லாத பொழுது அவரை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கையாகும் அப்படியானால் நிபந்தனை என்னவென்று சொன்னால் ஆண்டவரை நம்ப வேண்டும் இரண்டாவது நிபந்தனை பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் ஒரு பெரிய மனுஷனுடைய பெயரை சொல்லுகிறது சொன்னால் பெருமையாய் சொல்லுவார்கள் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது கடினமான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறா என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் என் நாமத்தை மனுஷர்களுக்கு என்பதாக அறிக்கை செய்கிறவனை நானும் என்னுடைய தூதர்களுக்கு என்பதாக அறிக்கை செய்வேன் என்று சொல்கிறார் பிரபலமான நாமத்தை பயன்படுத்துவது பெருமைதான் ஆனால் எல்லாராலும் பகைக்கப்படுகிற ஒரு நாமத்தை நாம் பெருமையாய் பேச முடியுமா ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் இருபதாவது சங்கீதத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார் சங்கீதம் இருபது வசனத்தை வாசிக்கிறேன் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாய் கத்தோடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறார் பெருமை பாராட்டுதல் எதை குறித்து பெருமை பாராட்டுதல் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தைரியமாய் வெட்கப்படாமல் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிற மக்கள் வெட்டுக்கூடாதவர்கள் அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை மறுதலியாதவர்கள் அவருடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்கள் எந்த விலையும் அவருடைய நாமத்திற்காய் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஆண்டுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய நாமத்தை நாம் நம்ப வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் நம்ப வேண்டும் அதே நேரத்திலே அவருடைய நாமத்தை நாம் நேசிக்கிறவளாக காணப்பட வேண்டும் இதுதான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் நம்புகிறோமா நம்புகிறோம் என்று சொல்லுகிறதை பற்றி நான் பேசவில்லை ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உலகமே போகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவரை நம்புகிற பழக்கம் நமக்கு உண்டா அவரிலே அன்பு கூறுகிற அவருடைய நாமத்தை நேசிக்கிற பழக்கம் நமக்கு உண்டா அல்லது அவரிடத்தில் இருந்து வருகிற ஆசிர்வாதங்களை மட்டும் தான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதனாலே அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோமா அப்படி இருப்போமானால் அவர் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடாதே போகும் பொழுது நான் அவர் மேலே நம்பிக்கையை இழந்து போகிறவனாக அவர் மேலே இருக்கிற அன்பை இழந்து போகிறவனாக காணப்படுவேன் இதுதான் நிபந்தனையாயிருக்கிறது வாக்கு தத்தம் என்னவென்று சொல்லி பார்த்தால் பதினோராவது சுனத்தில் வாசிக்கிறோம் அவர்களை காப்பாற்றுவீர் அப்படி அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களே ஆண்டவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் இதுதான் வாக்கு தத்துவம் ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொல்கிறார் உள்ளங்கையிலே நான் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் ஆம் அவரை நம்பினவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிட்டதில்லை ஆபரகாமை கைவிடவில்லை யோசைப்பை கைவிடவில்லை தானியல் போன்றவர்களை கைவிடவில்லை நம்பினவர்கள் ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை இதுதான் வாக்கு திட்டம் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர்களை சூழ மதில் போல நின்று அரணாகவும் கோட்டையாகவும் நின்று கேடகமாக நின்று அவர்களை பாதுகாக்கிறவராக காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் ஸ்ரீஸ்வரலு கூட ஆண்டு சொல்லும் பொழுது ஓணாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் என்று சொன்னான் ஆனாலும் சொல்லும்போது சொல்கிறார் நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் தைரியமாய் போங்கள் என்று சொல்கிறார் அவரை நம்பி புறப்பட்டு போகிற மனிதர்களை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் அதுதான் அவருடைய வாக்குத்தத்துமாயிருக்கிறது பிரியமானே யார் நம்மை காப்பாற்ற முடியும் இன்றைக்கு அரசாங்கம் தங்களை காப்பாற்றும் என்பதற்காக தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மறுதளிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை மறுதளித்து தங்களுக்கு வேறொரு பெயரை சுட்டிக்கொள்ளுகிறவர்களை பார்க்கிறோம் வேலைக்காக சில ஆதாயங்களுக்காக அவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் இவர்களை எப்படி ஆண்டவர் காப்பாற்ற முடியும் இவர்கள் அரசாங்கத்தை நம்பி போய்விட்டார்கள் ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவரின் நாமத்தை மறுதலியாதவர்கள் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூன்றாவதாக ஆசிர்வாதத்தை இந்த வசனத்திலே கவனிக்கிறோம் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்ன ஆசிர்வாதம் என்று சொல்லி பார்க்கலாமா உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து ஒரு சிலர் அல்ல யாவரும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்று தான் தாவியை சொல்கிறார் அவர்கள் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக என்று சொல்கிறார் அது இல்லை அந்த வசனத்தினுடைய கடைசியில் உம்மில் களி கூறுவார்களாக என்றும் வாசிக்கிறோம் இது மூன்று காரியமுமே சந்தோஷத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இப்படியானால் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எண்டென்னைக்கும் சந்தோஷப்படுகிறவர்களாக அவருடைய சந்தோஷம் மாறாததாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பாடுகளின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியிலும் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமுடைய உள்ளாயிருப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் கம்பீரிப்பார்கள் களி கூறுவார்கள் இதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது தேவன் மட்டும்தான் நம்மை உண்மையான சந்தோஷத்துக்குள்ளே வைத்திருக்க முடியும் அவருடைய சந்தோஷம் எண்டண்டைக்கும் மாறாததாயிருக்கிறது சூழ்நிலையினாலே சந்தோஷம் கெட்டு போகிறதில்லை இல்லாமையினாலே சந்தோஷம் குறைந்து போவதும் இல்லை அந்த சந்தோஷம் எண்டெண்டைக்கும் நிற்கிற நிலையான சந்தோஷமாயிருக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள் யாவரும் சந்தோஷப்படுவார்கள் என்னாலும் சந்தோஷப்படுவார்கள் களி கூறுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வசனம் தேவனம் கொடுத்திருக்கிற வசனம் தாவிதின் சங்கீதம் என்று தான் அந்த ஐந்தாவது சங்கீதத்தை வாசிக்கிறோம் தாவிது சொல்கிற அந்த காரியங்கள் நிபந்தனைகளை பார்த்தோம் என்ன நிபந்தனை உமை நம்புகிறவர்கள் யாவரும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதுதான் நிபந்தனை வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் தெய்வன் அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதுதான் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரித்து உம்மிலே களி கூறுவார்கள் அதுதான் ஆசீர்வாதம் ஆயிருக்கு தெய்வம் நம்ம கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அது விலை கொடுத்து வாங்க முடியாது உலகம் நமக்கு கொடுக்க முடியாது உலகத்தின் பொருளினாலே அது நமக்கு கிடைக்காது அது தேவன் கொடுக்கிற சந்தோஷமாக இருக்கிறது இதை நாம் அனுபவிக்க வேண்டும் அவரை நாம் நம்ப வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நமக்கு சொந்தமாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்கிறதா நாம் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா அனுபவிப்போமானால் அதை ஒரு காலம் விட்டுவிட வேண்டாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லை என்று சொன்னா இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சோதித்து பார்க்கலாமா எதை நாம் நம்புகிறவர்களாயிருக்கிறோம் எதை நாம் இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்போமானா நமக்கு விளங்குகிறதாக இருக்கும் வாழ்க்கையை பார்க்கலாம் தேவன் தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவனுடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் அவசியப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று அல்லது எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக